இருந்துட்டு எனக்கு யோசிச்சேன், நான் அதை யோசிக்க கூடாதுன்னு சொல்லித்தான் இப்படி ஒரு இடமும் போமா, ஒரு வீட்டுகளுக்கு நான் போறேன், இருந்துட்டு ரேடியோவை போடுவேன் இல்லைண்டா டிவியை போட்டுட்டு இதில் குந்தி கொண்டு அதை அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மனசுக்கு வேற எங்கேயோ தான் யோசனை போய். ஆரம்பத்திலேயே தனிமையை மட்டும் குறித்து பேசுகிற இந்த ஒரு தாய் யாருன்னு பார்க்குறீங்களா? இலங்கையில் 2009 நடந்த உள்நாட்டின் போரின் போது தன்னோட கணவரையும் தன்னோட மகளையும் தன்னோட மகனையும் அந்த போரின் போது பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தனக்குன்னு யாருமே இல்லாமல் தன்னன் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் தாங்க இவங்க. இவர் கணவர், இது மூத்த மகள், இது ரெண்டாவது மகள். போரின் போது தனக்கு நிறந்த இந்த மூணு பேரையும் இழந்த இந்த தாய் தனக்கு நிறந்த ஒரு காளையும் இழந்துட்டு இன்னைக்கு ஒரு தனி முயற்சி உடையாளரா ஒரு தொழிலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு காயம் ஒன்றும் படையில்லை. என்னையும் வரையும் வந்து பார்த்த உடனே வா அதற்கில விழுந்தவா ஹரடைக்கில இருந்த. இப்போ உங்களுக்கு ஆறுதலுக்குன்றிருக்கிறதா இவங்க மட்டும்தானா? ஓ ம், இப்போ உங்களோட எத்தனை பேர் நிற்கிறாங்க? ரெண்டு பேர் நிற்கிறேன். ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஒருத்தருமே உயிரோடு இல்லை, எல்லாரும் இருந்தவங்க. இப்போ தனியாக வாழ்கிறோன்றது வேறு, ஆனால் எல்லாரும் இருந்துட்டு இருந்துட்டதால் எல்லாரும் இறந்து அம்மா அவங்க தனியாக இருக்கிறேன்டா. இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பாட்டி இன்னமும் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்க. அவர் இழந்தீங்க, பிள்ளை இழந்தீங்க, மகன் வந்து காணாமல் போயிட்டார், கடைசியாக காலம் இழந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இத்தனை இழப்புகளையும் தாண்டி இன்றைக்கி தனிமையான இந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? இத்தனை இழப்புகளையும் தாண்டி தனிமையாக இருக்கிறது எனக்காக கவலைத்தான். இருந்தாலும் நான் என்ன செய்ய, இந்த மகன் வருவான், நான் இந்த மகனுக்காக வேண்டி தான் நான் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிறேன். மகன் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. எல்லாரும் இது கேட்டாலும் இந்த மகன் இன்றைக்கு இருந்தாலும் வருவார், உயிரோடு இருக்கிறார் என்ற எனக்கு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். இப்போ வரைக்கும் வருவார் நம்பிக்கை வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த உயிரை வச்சுக்கொண்டு இருக்கேன். எத்தனை வருஷம் ஆயிட்டு? இப்போ 15-16 வருஷமாக. 2009 நாங்கள் இடம் வேணும், அதுக்கு பிறகு நாங்கள் மகனை காணவே மகனம் கண்டில்லை. இப்போ ஆனால் அவர் இன்று வரையிலும் நான் பார்த்து கொண்டிருக்கேன், வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன். ஓகே, மழை வந்து கண்டினியூவாக வந்து பெய்து கொண்டு இருக்கு. இப்போ வந்து அது அதோட காலம் தானே, ஸோ வந்து நம்ம எதுவுமே பண்ணலாது காலநிலை மாற்றம். ஆமாம், நான் வந்து தெய்வான பாட்டி மாதிரி தான் என்ன சொல்கிறேன், தெய்வான பாட்டியை விட இப்போ தெய்வான பாட்டிக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பப்போ பேச்சு வந்து பார்ப்பாங்க, சில பார்க்காம இருக்கிறது அப்படி. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இருந்தவங்களாம் வந்துட்டு இப்போ இல்லாமல் வந்து அக்கப்பட்டுட்டாங்க. ஸோ வந்து இவங்க வந்து அதை விட பயங்கரமான ஒரு தனிமையான வாழ்க்கை தான் இவங்களோட வாழ்க்கை. ஸோ இந்த பக்கம்லாம் வந்துட்டு உழுது இருக்க பார்த்துருப்பீங்க. வந்து இப்போ மழை சீசன்ன்றதுனால அந்த சின்ன அந்த பயிர்கள் வந்து செய்யலாம் தானே, கச்சான் அப்படி இப்படியான பயிர்கள் செய்யலாம். ஸோ அந்த நோக்கத்தோட வந்து அம்மா உழுது இருக்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. மழை நாங்கள் மழை விடுது இல்லை, கொஞ்சம் மழை விட்டு வரணும் காட்டுறோம். அம்மா வணக்கம், எப்படி சுகம்? மழைக்குள்ள வந்து மழையோட தனியாக இருக்கிறாங்கன்னு. அந்த வீடு வந்து அதை யாரோடது? பிடிக்கும் போல இருக்கு. என்ன செய்யறது, ஒருவரும் இல்ல, ஒரு ஆபத்து வந்தாலும் வயிற்றுல அந்த காயப்பட்ட நேரம் வயிற்றுக்கா இருந்தது, இந்த கால்லையும் துட பக்கம் இந்த எலும்பு வெட்டி ஒரு வருஷம்
அப்போ இப்போ உள்ளே இருந்து பீஸை வந்து அகற்றிட்டாங்களா எடுத்துட்டாங்களா? எடுத்த மாதிரி அந்த தெரிய இல்லை. ஆனால் இப்போ வந்து அது கொதி வேதனை வேதனை இருக்குது. உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது இப்போ? ஓ, அந்த கொதி வேதனை இருக்குது கால். ரைட். அப்போ பழகுக்குள்ள இப்போ வேலைகள்லாம் வந்துட்டு இந்த காலோட வந்து செய்யலப்போ உங்களுக்கு? இதோட தான் செய்கிறது. என்ன செய்கிறது? சாப்பிடணுமே. கண்ணேரம் செய்யலாது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இதையும் செய்துட்டு பேசாம இருக்கேன். வீட்டு உள்ள வந்து பாக்கலாம். மழை விட்டதும் வந்து நாங்க வெளியில வந்து அவுட் சைடுல வந்து காட்டுறோம் சொல்லி காட்டுறபடி இல்ல. இவாவுக்கு காயம் ஒன்றும் படை இல்ல. என்னையும் வரையும் வந்து பார்த்த உடனே இவா அதற்றில விழுந்தவா. அதிர்ச்சியில அதாவது நீங்க காயப்பட்டு இருந்தீங்க. இவருக்கு இப்படி வயிற்றோட அள்ளிட்டு. ஐயோ, என்ன என்ன நடந்தது? அள்ளிடவும் இவா கொஞ்சம் இட்ட இருந்தவா. அப்ப ஆக்களை எல்லாம் ஓடி வர இவா வந்து என்ன பார்த்துட்டு தகப்பனை திரும்பி பார்த்தது. திரும்பி பார்க்க அப்படியே விழுந்தவா. பார்க்கக்குள்ள வந்து அவர் இறந்துட்டாரு. அவர் சார் இறந்துட்டார். மகளுக்கு குண்டடிகள் அப்படி எதுவும் படல? காயப்படையில காயப்படல. ஹார்ட் அட்டாக் மாதிரி. இப்ப என்ன பார்த்துட்டு அவ இங்கால திரும்பினா திரும்ப அப்பான்னு சொன்னது மட்டும்தான் தெரியும். அப்படியே ஒரே டைம் உங்களுக்கு கால் போயிட்டு மூன்று பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்க. இவா கொஞ்சம் தள்ளி இருந்த முகம் மாதிரி எப்படி இருந்தீங்களா? டென்ட் அடிச்சிருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலம் போனது பீசர் ஆடி விட்டு இங்கேருந்து இடம்பெயர்ந்து போக வைக்க 2009 இங்கேருந்து இடம்பெயர்ந்து போக வைக்க ஒவ்வொரு இடமா இருந்து இருந்து போய் அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த மகனை காட்டுங்க அப்படியாண்டு. அப்படியே சொன்னுவேன் மகன் இங்கே இல்லை, உங்களுக்கு இப்போ காட்டே இல்லாது இல்லை, உங்களுக்கு நீங்கள் மகனை காட்டதான் பண்ணுண்டு சொல்லி நாங்கள் இங்கேருந்து போய் போய் கொண்டிருக்கேன். மாத்தலாண்ட போயிருந்தோம். மாத்தலாண்ட போயிருக்கேக்க ஒரு பகல் வேலையில் உண்டும் வலி இல்லாத நேரம் அப்போ எங்களை விட்டு இவருக்கு இந்த மிக்சர் அதுகள் எல்லாம் போட தெரியும். அப்போ சொன்னவர் மகனி அங்கால போயிடம்மா, நாங்கள் இந்த மிக்சர் அதுகளை சரி பண்ணுறோம்ன்றுட்டு நான் அடுப்படியில் இருந்தேன். அவர் கொஞ்சம் இதுக்கும் இப்படியும் இப்படியும் இருந்து செய்தோம். செய்ய அவர் மிக்சர் அதுகளை மாவை தட்டி தர நான் அடுப்பில் இருந்துக்கிட்டு ஒரு சல்லண்டு ஒரு சத்தம் ஒன்று மட்டும் கேட்டார். அப்போ விழுந்த உடனே மக அம்மாவை பாரண்டு மட்டும் இவர் சொன்னார். மகள் பெருசா சத்தம் அம்மா ஒரு காப்பாரம்மா அப்படியாண்டு. அப்ப புள்ள பங்கருக்கு இருந்த புள்ளவோ எழும்பி ஓடி வந்தது. ஓடி வந்து பார்க்க என்ன பார்த்துட்டு டக்குண்டு தவப்பண்ட பக்கம் திரும்ப தவப்பன பார்த்த உடனே அப்படியே விழுந்தவந்ததும் தெரியாது, ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆனா என்னையும் வரையும் ஒரே இதுல ஏத்தி விட்டு கொண்டு போனவே ஏத்தி கொண்டு பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் எனக்கு தெரியும் மகள் இறந்துட்டான். சரி, மகன் வந்து பிறந்த மகனுக்கானே 2009 நாங்கள் இடம் வந்து போனதுக்கு பிறகு நாங்கள் மகனை காணவே இல்லை. மகன் கண்டு இல்லை இப்போ. ஆனால் அவர் இன்று வரையிலும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் தானே இருக்கு. இப்போ வரைக்கும் வருவார நம்பிக்கை இருக்கீங்க? வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த உயிரை வச்சுக்கொண்டிருக்கேன். எத்தனை வருஷம் ஆயிட்டு இப்போ? இப்போ 15-16 வருஷமா உயிரோடு இருக்கிறாருன்ற எனக்கு ஒரு நம்பிக்கையில தானே இருக்கு.
உண்மையிலே இப்ப நீங்க தனியா தான் இருக்கிறீங்க, ஒருத்தருமே இல்ல, எனக்கு ஒருவர் இல்லையா, நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு உண்மையில வந்து என்ன ஒரு வாழ்க்கின்ற உண்மையா என்ன சொல்ற பேச்சு, இது யுத்ததாலும் நடந்திருந்தாலும் ஒருத்தருமே உயிரோட இல்லை, எல்லாரும் இருந்தவங்க இப்ப தனியா வாழ்றன்றது, ஆனா எல்லாரும் இருந்துட்டு ஒரு யுத்ததால எல்லாரும் இறந்து அம்மா அவனை தனியா இருக்கிறேன்டா, அது உண்மையில வந்து ஒரு நிறைய வாழ்க்கின்றது தான் சொல்லணும். அதை தாண்டி வந்து மகனுக்காக தன் மகன் வருவன் அப்படியே வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கா. ஆரண்டு பார்த்தா இந்த இது வந்து கடன் சின்ன பள்ளிக்கூடம் படிக்க வைக்க சின்ன அதுக்கு ஒரு படம் என்னட்டு ஒரு படமும் இல்லை. இதுவும் இங்கே வந்து இந்த ஒவ்வொருத்த கல்யாண வீடு அதுகளுக்கு போன இடங்களில் இருந்த படங்களை தான் நான் எடுத்த எல்லாட்ட படமும் அப்படி தான் எடுத்தேன். இருந்துட்டு எனக்கு அந்த யோசிச்சேன், நான் அதை யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் இப்படி ஒரு இடமும் போமா, ஒரு வீட்டுகளுக்கு நான் போகிறேன் இல்லை, இருந்துட்டு ரேடியோவை போடுவேன் இல்லைண்டா டிவியை போட்டுட்டு இதில் குந்தி கொண்டு அதை அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மனசுக்கு வேற எங்கேயோ தான் யோசனை போய் கொண்டிருக்கும். சரி, எப்படி நீங்கள் இப்போ தனியாக வாழ் நீங்கள் வந்து மற்ற ஒருத்தர் சப்போர்ட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ தனியாக இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தாலும் இது செஞ்சாலும் உங்களுக்கும் காலையில் இப்போ உங்களோட சொந்தங்கள்னு சொல்லி ஒருத்தருமே இல்லையோ? இங்கே எனக்கு ஒரு வரம் இல்லை, இந்தியாவில் அம்மா அப்பா தம்பி தான் கச்சலாம் இருக்கேன். நான் எங்கள் மோகமில் இருக்கிறாங்க. ஓ, அவே 90 ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போனவே இந்தியாவில். இங்கே வந்து உங்களுக்கு சொந்த பந்தம் வேண்டிய ஒருத்தரும் இல்லை? இங்கே ஒருவரும் இல்லை. உங்களை பார்க்கறது செய்யலாம். அந்தந்த தொங்கல் வீட்டில் ஒரு அக்கா இருக்கிற, அவ தான் என்னை பார்த்துக்கொள்றாரு முகாமில் இருந்து. அவ தான் இங்கே வந்தும் அவ தான் பார்க்குறது. அப்படி நான் ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டா எளிமை நடக்கல, அது கொள்ள இல்லாதண்டா தண்ணிகள் சாப்பாடு உடுப்புகள் கூட அவ தான் எல்லாம் கழுவி தாரது இப்போ வரைக்கும். ஓ வா, அவாவுக்கும் முட்டு இருக்குது, புள்ளேல் 9 புள்ளேல், அவா தான் எல்லாம் பார்க்குறது கொள்றது, அந்த வீட்டுக்குள்ளே ஓடி வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஓடுவான். சரி, நீங்கள் இப்போ இப்படி நடந்த பிறகு வந்து நீங்கள் உங்களுக்கும் காலே இல்லாது, அதுக்கப்புறம் வந்து வந்து நீங்களும் வந்து இங்கே வந்து இதெல்லாம் நடத்துனீங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசிட்டாங்கன்ட்டு எனக்கு தெரியும், நான் ஒன்றுமே செய்ய இல்லை. முகாமில் போயிட்டு இருக்க பெற்ற அந்த செத்த 4 வருஷம் அங்கே வந்துச்சு. அப்போ அங்கே என்ன செய்தேன், நான் வேத கோயிலில் அங்கே சேர்ச்சியில் போயிட்டு வைக்க ஒன்றும் செய்கிற கேளா தானே முழுவதுரை குளத்தி கும்பிட்டுட்டு வந்தேனான். அப்போ கடைசியில் வந்துட்டு அவங்களோட உடம்பு எங்கே வந்துட்டு அடக்கம் பண்ணாங்கன்றது ஒன்றுமே தெரியாது ஐயா எனக்கு. எங்கே அடக்கம் பண்ணாங்க, என்ன செய்தாங்கன்றது ஒன்றும் தெரியாது. இப்போ எத்தனை வருஷம் கழுது? 2003 தங்கச்சி எங்க தம்பி எங்க சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறவங்க ஏராளமான பேர் வந்துட்டு கடைசி வரைக்கும் இப்ப என்ன சொல்றது, கூட இருக்கிறவங்க இருந்தா கடைசியில அவங்க பாக்குறது வந்துட்டு அவங்களுக்கான காரியங்களை செய்து தங்களால் முடிஞ்ச அந்தான் அவங்களை தெரிவிச்சுட்டு ஒரு 3 படி மண்ணை போடுறது தங்களோட கடைசியாக முடிஞ்சது. ஸோ அதுக்கு அந்த ஒரு பாக்கியம் கூட வந்துட்டு கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களோட மனசு வந்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி பாருங்க. இதோ ஒரு நிலைமை தான் வந்து இந்த தாய்க்கு மட்டும் இல்லாமல் கடைசி போரில் வந்து தங்களோட சகோதரங்கள் இறந்த ஒவ்வொருத்தருங்களும் வந்துட்டு இப்போ வருஷம் வருஷம் நினைவுக்கு வந்துட்டு தாங்களை வந்து ஆர்த்தி கொண்டிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து தனியாக தான் நைட்ல இருந்து இங்கே தூங்குறீங்களா? வந்து தனியாக தான் தூங்குறேன். தனியாக தான் தூங்குவீங்க வந்து? அப்போ திடீர்னு ஏதாச்சும் நடந்தால் வந்து அவன் ஃபோன் எடுத்து சொல்லுவீங்களா? ஓ, ஃபோன். சரி, இது என்ன குளிச்சல பார்க்கலாம் எங்க குளிச என்ன வருது? நீங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ண போகிற போனீங்களா? இல்லை வருது மருந்து ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்குன்னு சொல்லி அங்கெல்லாம் பெரிய வந்து காணி கிழக்கு இல்லை, அந்த காணி அது ஆக்கள் இல்லை, அங்கே ஊர் இருக்கேன் இங்கே அங்கே இருக்குது காணி அங்கே இந்த காணி இந்த வேலி அடைச்சிருக்கிறீங்கால இந்த காணி அதுங்க என்ன செஞ்சுருக்குறீங்க? பயிர் கச்சா மட்டும் போட்டு கச்சா போட்டு இந்த காலோடைய நீங்கள் போகிறீங்களா? ஆக்கள் வச்சு செய்கிறீங்களா? ஆக்கள் ஒரு ஆள் 2 பேர்த்த பிடிப்பேன், பிடிச்சி கொத்த சொல்லி போடும். நீங்கள் போடுறீங்களா? சரி, உண்மையில வந்து இப்போ தனியே அதுவும் இப்படியோ இந்த கால் இல்லாமல் இதோட வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு அப்படி இருக்கு? நான் எந்த மகனுக்காக வேண்டி தான் நான் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கேன். மகன் வருவார், மகன் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. எல்லாரும் இது கேட்டாலும் எந்த மகன் இன்னைக்கு இருந்தாலும் வருவார். என்ன பேர் அவர்?
வீட்டில் இருக்க சத்தியசீலன். ஆனால் எனக்கு நம்பிக்கை என்னான்னு சொன்னால், எந்த மகன் நாங்கள் இங்கேருந்து வீட்டை விட்டு உடம்பேந்து போக முதல் உடுப்பு கேட்டு விட்டுருந்தார். உங்கள்ட்ட கேட்டவர்? ஓ, கேட்டவர். அப்போ உடுப்பு கேட்க தாப்பன் ஷர்ட்டும் ஷர்ட்டும் சரமும் இந்த ஷர்ட்டும் ஜீன்ஸும் தச்ச ஆறு கொடுத்து ஆர்டர் சொல்லி கேட்டு கேட்டிருந்தேன். ஒரு பொடி என்றால் கொடுத்து விட சொல்லி சொல்லி விட்டுருந்தேன். அப்போ நாங்கள் உடுப்பும் தச்சு போட்டு ஒரு பொடியன்ட்ட கொடுத்து விட அவர் முதலாண்டு போயில அடுத்த நாள் தான் அவர் அங்கே போனார். அங்கே போக சொன்னார், பொடியனங்க வெளியில் போயிட்டான் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. வெளியில் போயிட்டாரா? அங்கே இல்லாண்டு. வெளியில் போயிட்டாரன்ட்டு சொன்னா உள்ளுக்கு போயிட்டாரன்ட்டு சொல்லி சொன்னோம். ஓகே மேம். ஸோ என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது, என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது. இவ்வளோ காலம் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமே 15 வருஷமாக தனியே மகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அம்மா. இப்போ இதுக்கப்புறமா வந்து இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தது செஞ்சாலும் இந்த இந்த காணி இந்த வீடு எல்லாம் வந்து நீங்கள் ஆட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கிறது, இந்த மகன் வராட்டி இந்த காணி எல்லாத்தையும் விற்றுட்டு அநாத இல்லத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். உண்மையா? அப்படி தான் சொல்லி எந்த மகன் வர இல்லைன்னா ஒருவருக்கும் இந்த காணியை கொடுக்க வேணாம், காணியை விற்று அநாத இல்லத்துக்கு கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக சாப்பிட்றீங்களோ நிம்மதியாக வாழ்கிறீங்களோ? பசி நேரம் சாப்பிடுவோம் வந்துட்டு எதையும் சாப்பிட்றதோடைங்க, மற்றபடி அந்த விரும்பி. சரி, உங்களோட மகன் நினைவுகள் என்ன இருக்குன்றதை சொல்லுவாங்க? எங்கே இருந்தாலும் என்ன பிள்ளை வரணுமன்றது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து தனியாக வரோம்? இப்போ என்ன பிரச்சனைனா எப்படி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்னென்ன வருமானம் வருது, எப்படி வருமானம் என்ன இருந்துட்டு தேங்காய்கள கொடுக்குறது, எனக்கு ஆரம் போனால் உரிச்சு கொடுப்பேன், கொண்டை கொடுத்துட்டு காசு கொண்டு வந்தாங்க சாப்பாட்டு தருவாங்களா? அதெல்லாம் இடத்துல உள்ளவங்க எனக்கு அந்த உதவிகள் எல்லாம் செய்வாங்க. நீங்கள் அந்த அக்காவா இல்லை நீங்கள்? இன்னொன்றும் சமைக்க இல்லை. காலையில் சாப்பிடுது பழைய சோறு இருந்துச்சு, இப்போ நாய்களுக்கு குழச்சி வச்சுட்டு இதில் குந்திடுறேன். சரி, உங்களோட தனியாக இருக்கிறீங்களா, யாராச்சும் வருவாங்களோ உங்களோட கதைச்சிட்டு இருக்கிறது செய்யறது? அதே சில நேரம் பகலையில் அந்த அக்கா மட்டும்தான் வருவா. கூடுதல் ஒரு ஒருத்தருமே இல்லை, இந்த தைரியம் பக்கத்தில் ஒருத்தருமே இல்லையா? இருக்கேன்னா அவைய பெருசாக வர மாட்டேன், அந்த அக்கா தான் ஏழை வருவா. முடியவே வந்துட்டு போனவா? வந்துட்டு போனவா? நீ சில நேரம் வேலையில எல்லாம் செஞ்சுட்டு சில நேரம் வருவோம். இப்போ உங்களுக்கு ஆறுதலுக்குன்னு இருக்கிறதா இவங்க மட்டும்தானா? ஓ, இப்போ உங்கள்கிட்ட எத்தனை பேர் நிற்கிறாங்க? ரெண்டு பேர் நிற்கணும். ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ பலவுக்குள்ள யாராச்சும் புதுசாக வந்தா? புதுசாக வந்தால் குழச்சி கொண்டு போவாங்க. குழச்சி கொண்டு போவாங்க. அது என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து வந்து போகிறதுனால அந்த கடிக்கிற கண்டு போகிறையில இருந்துட்டு கிளைப்பாங்க. ஆனால் ஆரம் தட்டி அடித்தா கடிக்கப்பாங்க. கடிக்கப்பாக்கு. அப்போ இவங்களுக்கு நீங்கள் சமைக்கிறதில்ல எக்ஸ்ட்ரா ஒரு பொடி ரெண்டு பொடி சேர்த்து சமைக்கிறேன் இவங்களுக்குன்னு சேர்ந்து? சமைக்கிறது கூடுதலாக சமைக்கிறேன், சமைப்பவும் பழமையாக தான் சமைப்பேன். இவைக்குத்தான் கூடுதலாக சாப்பாடு வைக்கிறேன். இப்போ நீங்கள் மரக்கறி இந்த மீன் அப்படி எது வேண்டுறது சொன்னால் கறியெல்லாம் வேண்டுறதா? மீன் வாங்குறேன்டா, இதில் கொண்டு வருவாங்க சனி கிழமையில வந்து கொண்டு இருந்துட்டு ஒன்று நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வாங்குவேன். மரக்கறி எதுவும் வாங்குறேன்டா, அந்த சந்தைக்கு போகும். சந்தைக்கு போகணும். இங்கே இருந்து நடந்த போகிறது இதெல்லாம் நடந்து போக இல்லைமா உங்களுக்கு? நடந்தான் போகிறது. நடந்தான் போகுது. என்ன சொன்னால் ரோட்டு இந்த சைடு வந்து கொஞ்சம் மோசம், மேடு பள்ளம் அப்படித்தான். நாங்களும் இப்போ வாகனத்தில் வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தான வந்து நாங்கள் ரைட் ஹேண்ட் வந்து இங்கெல்லாம் கிச்சன். இது இப்போ தண்ணி வச்சுருக்கீங்க, சமைச்சிட்டிங்களா? இல்லை, பழைய சோறு இருக்கு, கிரீம் இருக்கு. அப்போ சுடுதண்ணி வச்சுட்டு இப்போ சுடுதண்ணி வைக்கிறது பிளேன் எண்ணெய் வைக்க போகிறீங்க? இல்லை, இந்த நேரம் சுடுதண்ணி அடுப்பில் வச்சிருக்கிறேன்னா தண்ணி விடாச்சா கூடுதலாக சுடுதண்ணி தான் குடிக்கிறோம். பிரேக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது பிரேக் எடுக்கிறது எங்கிறது எல்லாம் நானே கொத்தி எடுக்கிறது. அது சரி சரி. அப்படி இல்லைண்டா, ஆக இப்போ மழை தானே எனக்கு பிறகு கொத்தேலாது. இங்கே ஆறேண்டாலும் ஒரு அண்ணன் தான் பொடியன்னு இருக்கு, அந்த பொடியை நான் கூப்பிட்டு கொஞ்சம் கொத்தி தர சொல்லி கேட்குற, காசு கொடுக்குறது. இப்போ தண்ணி பரிமாறுறதுலாம் எந்த கிணறு தானே குடிக்கிறது இல்லை? இல்லை இல்லை. ஓகே, அப்படியே இங்கே வந்து இது வழியில் அவுட் சைட் போகிறது. இது என்னம்மா இந்த இலக்கம் புள்ளா? அது இது என்னது? இல்லை, ஈக்கில். ஈக்கில்?
இதுல எடுத்து கொடுக்குறீங்களா? கிழிச்சு வைக்கிற அரமன்னு கேட்டா கொடுக்குறாரு. ஆஹா, இப்போ அது எப்படி கணக்கு பாக்குறீங்க? அப்படின்னு சொன்னா கைப்பிடி அளவா இல்ல? இல்ல, கிலோ கணக்கு. கிலோ கணக்கு? கிலோ கணக்கு. எவ்வளவு கொடுக்கறது கிலோ? ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு. 60 ரூபாய்க்கு. ஓகே. அப்படியே இங்கள் பக்கம் நாங்களும் அந்த காணி அவங்க நடந்ததோடு வந்து முடியுது. ஸோ இங்கே இந்த காலெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தானா? ஓ, இதுவரைக்கும் போருக்கு பிறகு வந்து போடையில அது ஏ அது கண்ட கால் வந்து இடத்துல புண்ணாக இருக்கு. ஆஹா, அப்போ இது ஒரு கால் மட்டும்தான் எனக்கு போடையிலது, மற்ற அந்த மூணு பாய்க்கல அது. ஓகே, அப்போ இந்த காலுக்கு என்ன ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணுறது? நான் அங்கே இந்த அமைதி இல்லமன்றிருக்கு வவுனியாவுக்கு போறேன். இதெல்லாம் அளவு எடுத்து உங்களுக்கு அப்படி செஞ்சு தருவாங்க? அதுக்கு ஏதாச்சும் பே பண்றது, அது பணங்கள் கொடுக்கறதா இல்ல? அவங்களுக்கு இலவசமா தான் செய்யும். ஓகே, அம்மா பற்றின ஒரு சில விஷயங்களும் நம்ம நின்று கொண்டு பேசாம அவங்களுக்கு தெரியும் தானே. ஸோ நிச்சயம் வந்து நம்ம வச்சு கூட கஷ்டப்பட வச்சு கொண்டிருக்கிறது. ஸோ இருந்து நம்ம கொஞ்சம் விஷயங்கள் வந்து பேசுவோம். சரிங்க, இப்போ உங்களோட சொந்த இடமே வந்து எது? அம்மா அப்பா எல்லாரும் பிறந்த இடம் தெனியாய ரத்னபுரி. ரத்னபுரி பக்கம். அவங்க அவே சின்ன, நான் சின்னதுலேயே இந்தியாவில் வந்துட்டேன்னா வந்து இருந்ததுதான் தரம்புரத்தில் இருந்தோம். தர்மபுரத்தில்? தரம்புரத்தில் இருந்துட்டு பிறகு நான் கல்யாணம் செய்து அந்த ஊருக்கே தான் போனேன். திரும்ப ரத்னபுரி சைட்டுக்கு. ஓ, அங்கே போய் இருந்துட்டு பிறகு 90ஆம் ஆண்டு பழையபடி நான் இங்கே வந்தேன். அங்கேயே வந்துட்டீங்க. அப்போ அம்மா அப்பா எல்லாம் இப்போ இருந்த எங்க இருந்தவங்க? அவங்க தர்மபுரத்தில் இருந்தாங்க. தர்மபுரத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அகதிகளாக வந்துட்டு இந்தியாவுக்கு எப்போ போனவங்க? 90ஆம் ஆண்டு போயிட்டாங்க. கூட யார் யார் போனாங்க? அம்மா அப்பா தம்பி தங்கச்சி. தங்கச்சி நான் உங்களோட சேர்த்து 5 பேர் தான் குடும்பத்தில். அவங்க 4 பேரும் போயிட்டாங்க. அதெல்லாம் இங்கே யாருமே இல்லை. ஓகே, அப்போ அம்மா அப்பாக்கள் அங்கே எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு எந்த ஒரு தொடர்புமே இல்லையா அங்கே போனதுக்கு? கணனாலய தொடர்பு இல்லாமல் இருந்தது. இடம்பெயர்ந்து வந்து தரம்பரத்தில் ஒரு பொடியன் அங்கே இருந்து இந்தியாவில் இருந்து வந்திருந்தது. அவைகிட்ட கதைச்சி தொடர்பு எடுத்து கொடுத்தது. ஃபோன் பேசணுன்னீங்களா? ஒரு கொஞ்ச நாள் பேசினேன், பிறகு திருப்பி இப்போ தொடர்பு இல்லை. ஓகே, சம்டைம் வந்துட்டு என்ன சொன்னால் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தஞ்சம் பக்கம், அதாவது அகதிகளாக வந்து போன எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் அகதிகள் முகாமில் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடும் அப்படி சொன்னால் அம்மா வந்து தொடர்பு படுத்தி அவங்க கூட பேசக்கூடியதாக இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து அவங்கள்ட்ட கண்டெக்ட் நம்பர், அவங்களோட தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட இல்லையா? ஃபோன் நம்பர் இருந்தது, இப்போ நான் திருப்பி எடுக்க எடுக்க அந்த ஃபோன் வேலை செய்து வேலை செய்யணும். ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கூட வந்து தெரியாது. இப்போ உங்களுக்கு இப்போ சொந்த பந்த உறவுன்னு சொன்னாலே வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து யாருமே கிடையாது. அவங்களுக்கு கூட வந்துட்டு இந்தியாவில் எந்த ஒரு மூலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. அவங்க இங்கே அகதி முகாமில் இருக்கிறதா சொல்லி பேசினாங்க. அவங்கள்ட்ட முகாமில் தான் இருக்கிறாங்க. எந்த முகாம்ன்ட்டு சொல்லி சொன்னாங்களா? திருவள்ளுவர் முகாம். திருவள்ளுவர் முகாமா? எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா? மாவட்டத்தில் அங்கே என்ன சொன்னு தெரியாது, ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ திருவள்ளுவர், திருவள்ளுவர் முகாம் முகாம் மதுரை. மதுரையிலே? ஓகே, மதுரையில் இருக்கிற திருவள்ளுவர் அகதிகள் முகாமில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதில்ல மதுரை சைட்டில் யாராச்சும் இருந்தீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக, இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இவங்களை வந்து காண்பிச்சு இவங்களோட குடும்பங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒன்று சேர்த்து வைக்கலாம். நீங்கள் இப்போ அகதிகளாக வந்து போனவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு மறுபடியும் இங்கே வந்து இருந்தாங்களா இல்லையான்னு சொல்லி வந்து தெரியாது. அவங்க வர இயலுமான்றது கூட வந்து எனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு சொல்லி. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் நீங்கள் அதை வந்து சொல்லலாம். சரி, இப்போது நீங்கள் இந்த ஒரு முடிவை வந்து எப்போ எடுத்துக்கொண்டீங்க? அதாவது மகன் கடைசி வரைக்கும் இங்கே வரலைன்னு சொன்னால் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுதுன்னு சொன்னால் இந்த உலகில் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க விற்று அது ஆசிரமத்துக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு முடிவை வந்து நீங்கள் எப்போ எடுத்துக்கொண்டீங்க? நான் இங்கே வந்த உடனே அந்த முடிவில் தான் இருக்கிறீங்க. ஓகே, தனிமையான வாழ்க்கைன்றது வந்து இவ்வளோ மோசமானதுன்னு சொல்லி பாருங்கள், இவ்வளோ கொடூரமானது. ஓகே, அன் வந்து போரினால் வந்துட்டு கணவர் இழந்தீங்க, பிள்ளை இழந்தீங்க, மகன் வந்து காணாமல் போயிட்டார், கடைசியாக காலம் இழந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இத்தனை இழப்புகளையும் தாண்டி இன்றைக்கி தனிமையான இந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு? சில இழப்புகளையும் தாண்டி தனிமையாக இருக்கிறது எனக்காக கவலைத்தான். இருந்தாலும் நான் என்ன செய்ய, இந்த மகன் வருவான், மகன் வரைக்கும் நான் அங்கே இருக்கணும்,
நான் இன்றைக்கு சாகுறேன்றால இந்த புள்ள வந்த உடனே தான் எந்த உயிர் போகணுன்ற ஒரு முடிவில் தான் நான் இருக்கேன். ஸோ போகிற நாளில் காணாமல் போன மகனுக்காக வண்டி இன்னைக்கு வரைக்கும் உயிரை கையிலே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஓ, என்ன நடந்தாலும் அவர் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஸோ நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம், முடிஞ்சளவுக்கு அப்படி அவங்களோட மகன் எந்த ஒரு திசையில் இருந்தாலும் கடைசி தருவாயிலேஜ் கூட வந்து சந்தித்தாது இறைவன் இருக்கிறார், அவர் செய்த ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ணம்மா வந்து இப்போ இங்கே ஒரு தனிமையான வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களை வந்து பண்ணித்தர மாட்டாங்க, சில சில விஷயங்களை நீங்களே பண்ணிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அன்றாடம் வந்து காலையில் நீங்கள் எந்திரிச்சியில் இருந்துட்டு நீ நைட்டில் தூங்கும் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவீங்க? சில நேரம் நான் வெயில் நேரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓலை எதுவும் விழுந்து கிடந்தா எடுத்துகிட்டு வந்து இதில் வெட்டி வச்சு கிழிப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேசாமல் இருந்துருவேன். இப்போ சமைக்கிறது எல்லாம் வந்துட்டு அரிசி உள்ள போகிறது எல்லாமே தனி எல்லாமே நான் தனியாக. இப்போ அரசாங்க உதவிகள்னு சொல்லி ஏதாச்சும் கிடைக்குதா உங்களுக்கு? அரசாங்க உதவி இந்த காசு தான் கிடைக்குது. எவ்வளோ கொடுக்குறாங்க மாதம்? இப்போ 7500 ரூபா. 7500 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ நார்மலாக உங்களுக்கு செலவுன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவா? ஒரு மாதத்துக்கு செலவுன்னு சொல்கிறேன்னா நான் சாப்பாட்டுக்குன்றது எனக்கு பெருசாக நல்லா நாங்கள் எல்லாம் வாங்குறது குறவு. இந்த ஹாஸ்பிட்டல் போய் வர்றது தான் கொஞ்சம் செலவு கூட. பாருங்கள் இங்கேருந்து ஆட்டோவில் போய் அந்த 250 ரூபா உதவி பண காசுன்ட்டு கொடுப்பாங்க பிச்சை சம்பளம்ன்றது, அதை எடுக்க போகிற 250 ரூபா எடுக்க போகிறதுக்கு 1000 ரூபா செலவழிக்கும். ஐயோ, அப்போ பேசாமல் எடுக்காமல் வெளியே வந்துருக்கலாம். அது அப்படி அதுதான் உண்டு பிரச்சனை. டென்ஷனாக இங்கேருந்து போய் வர்றது அவ்வளோ உங்களுக்கு உள்ள, அதாவது என்ன சொல்கிறப்ப இங்கேருந்து தரம்புறம் போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் அந்த 250 ரூபா எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். 1000 ரூபா போகிறதுக்கும் வரத்துக்கும் ஆட்டோவுக்கும் அதை கொடுக்குற காசை விட 2 மடங்கு கூட செலவழித்து தான் வருவோம். ஸோ பாருங்கள், அதாவது போக்குவரத்து பிரச்சனை ஒன்று இருக்கீங்க. இங்கேருந்து இங்கே பஸ்ஸில் போகணும் சொன்னால் எவ்வளத்துக்கு போகணும்? பஸ் எடுக்கிறது பள்ளி ஸ்கூல் ஸ்கூல் அடிக்காமல் போகணும். எந்தெந்த டைம் வந்து போகும் பஸ் முடிய? 6:30 ஒரு பஸ் போகும், 7:30 ஒரு பஸ் போகும். அந்த பஸ் இல்லை, அது மிஸ் பண்ணி விட்டால் ஆட்டோ தான். அது இல்லைன்ட்டு சொன்னால் ஆட்டோ தான் முடிச்சு போவோம். ஒரு அவசரம்ன்ட்டு சொன்னால் இப்போ எல்லாம் போகிறான்ட்டு சொன்னால் ஆட்டோவுக்கு தான் சொல்லுவோம். ஆட்டோவுக்கு தான் சொல்லுவோம். இப்போ என்ன சொன்னால் அம்மா கூட எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருந்திருந்தது தெய்வான பாட்டி வந்து அறிமுகப்படுத்தி தந்திருந்த தர்ஷகா தான். அவங்களும் வந்து தங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து முன்னால் பண்ணாங்களேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து முன்னாடி ஏதாச்சும் உதவிகள் வந்து வேறு இடங்களில் இருந்து பெற்று தந்தாங்களா? காசு தான் தந்துட்டேன். ஓகே, எங்களால் முடிஞ்சதம்மா வந்து இப்போ உங்கள்ட்ட நீங்கள் தனிமையிலே இருக்கிறதுனால இப்போ உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கான ஒரு பண உதவி ஒன்று பண்ணித்தரோம். நாங்கள் நீங்கள் உங்களோட மருத்துவத்திற்கான ஹெல்ப் என்ன சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்து சாப்பாட்டுக்கு நீங்களே பார்த்துக்கொள்றீங்கன்னு சொல்லி இப்போ மருத்துவத்திற்கான ஒரு ஹெல்ப் பண்ணு வந்து நாங்கள் இப்போ பண்ணித்தரோம். அண்ட் வந்து மேற்கொண்டு இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற அவங்கள்ட்ட உறவுகளை வந்து நீங்கள் மறுபடியும் கான்டெக்ட் பண்ணி பேசக்கூடியது வந்து அவனை வந்துட்டு தொடர்ந்தும் மெடிக்கல்ஸுக்கான ஹெல்ப்பை யாராச்சும் பண்ண போகிறீங்களா கூட இருந்தால் டிஸ்பிளே தெரியுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபேமிலிகள் இதுவரைக்கும் நிறைய ஃபேமிலிகள் வந்து பார்த்துருக்குறோம் யுத்தத்திற்கு பின்னால், அதாவது 2009 யுத்தத்திற்கு பின்னால் வந்து தங்களோட இருந்தவங்க எல்லாரையும் பறி கொடுத்துட்டு தனிமையான வாழ்க்கையை வாழ்கிறவங்க நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே குடும்பத்தில் 3-4 மாவீரர்கள், அதாவது நாட்டிற்காக தியாகம் செய்த தாய், அதே மாதிரி தகப்பன், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் பறி கொடுத்தாங்கன்னு சொன்னால், அதாவது இறுதி யுத்தத்தில் இறந்தண்டு கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சவங்களோ சரி, இல்லைன்னு சொன்னால் போரினால் போருக்கு போய் தங்களுடைய பிள்ளைகளை வந்துட்டு மாவீரர்களை ஆக்கி கொண்டவங்களோ அப்படி இருந்தால் கூட வந்து சரி, ஆனால் இதிலெல்லாம் வந்து என்ன ஆச்சு, எந்த பிள்ளை வந்து இறந்தாரா இல்லையா காணாமலாக்கப்பட்டாரான்னு சொல்லி தெரியாமல் அந்த ஒரு கேள்விக்குறியோட கடைசி வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை. ஸோ உங்களோட மகன் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருக்காருன்றதுக்கான ப்ரூஃப், அதாவது ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் என்ன சொல்கிறேன், அதற்கான அறிகுறிகள் ஆதாரங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, எதுவுமே கிடைக்கல. இப்போ தேடி பார்த்த அளவுக்கு இப்போ இங்கே இருக்கிறாருன்னு சொல்லி கூட யாரும் எதுவுமே ஒன்றும் சொல்லலை. நான் இங்கே இருக்கிறாருன்றது ஒருவரும் எனக்கு சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை. எந்த மனசுக்கு அண்டு தொடக்கம் இன்று வரையிலையும் எந்த மகன் எங்கேயோ உயிரோடு இருக்கிறார். ஓகே, எல்லாம் வந்து கடவுள் சித்தமாக இருக்கலாம். ஓகே, அன்பந்தமாக எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கட்டமான மெடிக்கலுக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து இப்போ பண்ணித்தரோம் நாங்கள், சரிங்களா? நீங்கள் இப்போ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள்.
30 நேரம் இருக்குது. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு முடிச்ச அளவுக்கு இந்த பணத்தை டிபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வைத்தியத்திற்கு இந்த மெடிக்கல்ஸுக்கு போயிட்டு வரும்போது விட்ரோ பண்ணி அதை செலவுக்காக பயன்படுத்திக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்கள்ட்ட மெடிசன்ஸுக்கானது. சொன்னால் சாப்பாட்டுக்கான செலவு நீங்களே பார்த்துக்கொள்றதான்னு சொன்னீங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் உங்களால் மிச்சம் பிடிச்சி உங்களுக்கான ஒரு சேமிப்பை வந்து சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கா? நீங்கள் சேர்த்துருக்கீங்களா? சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வைக்க அப்படி. ரைட், ஓகே. இன்றைக்கி கூட உங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சு தான் நாங்கள். ஆனால் அந்த உதவி பணம் உங்களுக்கு கொடுத்துருந்தது வந்துட்டு சுவிஸில் இருக்கிற மக்களால் இணைந்த கைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு அமைப்பினால தான் வந்து உங்களுக்கு இந்த 30,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நன்றிகள் சொல்லணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லலாம். இந்த உதவியை செய்த எனக்கு ஒருவரும் இல்லை. நான் யார்கிட்டையுமே எதுவும் கேட்குறதும் இல்லை. இப்படி இதை தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சவங்க யாரும் கேட்பாங்க என்ன செய்கிறீங்க செய்கிறீங்கன்ட்டு. நான் சொல்ல இப்படி தான் போய்கொண்டிருக்கேன் இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு. இதை கொடுத்து உதவி செய்த மக்களுக்கு பெரும் நன்றி. நாங்களும் உண்மையில் அந்த நிறுவனத்திற்கு எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கொடுறோம். அதாவது நிறுவனம்ன்றதை தாண்டி அதை வந்து ஒரு அமைப்பாக வந்து அவங்க சேர்ப்படுறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து தங்களால் முடிஞ்ச ஒரு பணத்தை வந்து திரட்டி கொண்டு அப்படி தான் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு படிப்புக்கு கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்க குடும்பங்களாக சரி, இல்லைன்னு சொன்னால் மெடிக்கல்ஸுக்கான அதாவது மருத்துவத்திற்கான உதவிகள் தேவைப்பட்டவங்களாக இருந்தால் கூட சரி, அவங்களுக்கான உதவிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்து இது வரைக்கும் முன்னாலேயும் வந்து எங்களோட உதவிகளை வந்து செய்திருக்காங்க. அண்ட் அவங்க அனுப்பின ஒரு பணத்தொகையில் இன்றைக்கி இவங்களுக்கும் வந்து ஒரு உதவியாக வந்து சேர்ந்துருக்குது. நான் மறுபடியும் வந்து சொல்லிக்கொள்கிறேன், இந்த இப்போ வந்து இந்த ஒரு காணொலி பார்க்குறவங்களாக இருந்தால், தமிழ்நாட்டில் மதுரை பக்கம் இருக்கிறவங்களாக இருந்தால் வந்து இந்த ஒரு காணொலியை அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சேர்த்து மறுபடியும் அவங்களுக்கான ஒரு தொடர்பு நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்கம்மா, இப்போ நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். எங்களால் முடித்தா மறுபடியும் வந்து நாங்கள் சந்திக்கிறோம், சரிங்களா? அண்ட் வந்து இன்றைக்கி இவங்களை வந்து அடையாளம் காட்டி தந்தது தர்ஷியா காக்கும் வந்து நாங்கள் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு காணொலி வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி நாங்கள் ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சு பேசியிருந்தால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.